ரொம்ப கஷ்டம் தான். சோ அதுக்காக ஒரு நீட் அண்ட் பிரசன்டான லுக் சாரீஸ் அப்படின்னாவே இதுதான். சோ இந்த சாரிக்கு மேட்சான பிளவுஸ் வந்து ரெட் கலர். சோ இதுக்கு நான் டிஷ் பண்ணிருக்கிறது கிராண்டான லுக்கா இருக்கும். மண்டே டைம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமை ஸ்டார்ட் அப் ஆகுது. ஸோ அதில் வந்து நான் ஒரு பாசிட்டிவான எனர்ஜியில் நான் போகணும்னு நினச்சேன் அப்படின்னா இந்த சாரீஸ் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஒரு ப்ளசண்டான லுக்கில் கிடைக்கும், அந்த டே ஸ்டார்ட் அப்பே நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய க்ரீன், ஆலிவ் க்ரீன் சாரின்னு சொல்லுவாங்க. பிளவுஸ் சாரீ ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 350 or 450 சம்திங் தான் இருக்கும். இது பிளவுஸ் ஸ்டிச்சிங் மட்டும் 250 சம்திங். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர் பண்ணும் போது ஒரு ரிச்சான லுக்கும் கிடைக்கும், ப்ளஸ் ராயலான ஒரு ஃபீலும் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு கம்ஃபர்டபுளான லுக்ஸில் இருக்கும். இந்த சாரீ என்னோட பெரியம்மா வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ண சாரீ. ஸோ எங்கள் அக்கா வேர் பண்ணிட்டு இருந்தாங்களாம் காலேஜ் டேஸ் படிக்கும் போது. ஸோ எங்கள் அக்காவுக்கு அப்புறம் நான் தான் வேர் பண்ணுறேன். இந்த சாரீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரீன்னே சொல்லலாம், ஒயிட் வித் மெரூன் கலர். ஸோ இந்த சாரியை நான் வாங்கணும், எங்கள் பெரியம்மா எனக்கு கொடுத்ததுலேருந்து ஆசை. நான் காலேஜ் படிக்கும் போதே எனக்கு கொடுத்துட்டாங்க. இதுக்கான பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும், எப்படா வேர் பண்ணுவேன்னு காத்துக்கிட்டே இருந்தேன். நான் டீச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் வேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். ஸ்கூல் டீச்சிங்ல என்னால் வேர் பண்ண முடியல. அப்புறம் காலேஜ் டீச்சிங் போனதுக்கு அப்புறம் அதுக்கு மேட்சடாக ஒரு பிளவுஸ் வாங்கினேன். ஸோ அந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டி கலர்ஸ் மாதிரி, ஒரு மல்டி மீன்ஸ் ரெட் கலரும் கோல்டு கலரும் மேட்ச் ஆகுற மாதிரி. இந்த பிளவுஸை நான் வேர் பண்ணும் போது என்னோட ஃபீலிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு கம்ஃபர்டபுளான லுக் இருந்துச்சு. மேரேஜ் ரெடி ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி லுக் சாரீஸை ப்ரிப்பேர் பண்ணும் போது ஒரு குட் லுக்ஸாக இருக்கும். இது எத்தனை வருஷம் பழசுன்னு தெரியல இந்த சாரியோட ஏஜ். ஸோ இதுக்கான பிளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைனர் பிளவுஸ் அதை ரேட் பொறுத்து வேரி ஆகும். ஸோ ஐ திங்க் ஒரு 500 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிளவுஸ் ரேட் மட்டும், டிச்சிங்கும் சேர்த்தி. ஆனால் மற்றபடி இந்த லுக்ஸை வேர் பண்ணும் போது ஒரு பிரிட்டியான லுக்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான பிக்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஆனால் என்னோட ஃபர்ஸ்ட் டே டீச்சிங் ஒர்க் சாரீ அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்டாக நான் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணும் போது காலேஜ் ஃபீல்டில் நான் வேர் பண்ணிட்டு போன சாரீ அப்படின்னா ஒயிட் கலர் வித் பிளாக் கலர் பிளவுஸ் தான். ஸோ இந்த சாரியும் நான் மீசோவில் தான் எடுத்தேன். 400 or 300 சம்திங் நினைக்கிறேன். இதோட பார்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஜிம்கா கலெக்ஷன்ஸ் தான். எனக்கு ஆல்ரெடி ஜிம்கானா அவ்வளோ பிடிக்கும். ஸோ அந்த ஜிம்காக்கு தகுந்தாப்பில் பிளவுஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் எடுத்திருக்கேன். ஸோ அது மேட்சாக வந்து பிளவுஸ் ஆனால் வேர் பண்ணி பார்த்தா வேற லெவலில் இருக்கும். ஸோ நம்ம என்னதான் பிளாக்காக இருந்தாலும் ஒயிட் கலர் வேர் பண்ணால் வேற லெவல் பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. பிளாக்னாவே எல்லாத்துக்கும் அழகு தான், அது ஒயிட் கூட மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா வேற லெவலாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி சாரீஸ் கலெக்ஷனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபேட்டாக இருக்கும் அல்லது ரொம்ப லீனாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சாரியோட ரேட் 350 or 400 இருக்கும். பிளவுஸோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 250 ரேஞ்சில் தான் நான் டிஷ் பண்ணேன். எந்த ஒரு டிசைனும் இல்லாமல் நார்மலான வேற தான் நான் டிஷ் பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் தி ஃபேவரட் லுக் சாரீ, ஃபேவரட்டான சாரின்னு சொல்லலாம். எங்கள் அப்பா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நான் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணப்போ எனக்கு வாங்கி தந்து ப்ரெசென்ட் பண்ண சாரீ தான் இது. இந்த பிளாக் கலர் வித் இதுக்கான பிளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பைப்பிங் வச்சு நார்மல் பிளவுஸ் ஸ்டிச்சிங்கில் நான் டிச் பண்ணியிருக்கேன். எகெயின் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருந்த சாரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எலகண்டான லுக்கும் ப்ரொஃபஷ்னல் லுக், ராயாலிட்டியா அப்படின்னு சொல்லுவோம்ல, லக்ஸூரியஸான லுக்ஸை தரும். வேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான், ஆனால் மடிப்பெல்லாம் எடுத்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப லுக் வைஸ் குட்டாக இருக்கும். ஸோ பிளாக் கலர் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும், நீங்களும் பிளாக் லவர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிங்க்,